हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल सुपर समयल இன்னைக்கு என்ன ரெசிபி நம்ம செய்ய போறோம்னா மீன் வறுவல் செய்ய போறோம் நம்ம எடுத்துக்கிட்ட மீன் பாத்தீங்கன்னா வவ்வால் மீன் இது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது மெயினா பாத்தீங்கன்னா கண்ணுக்கும் பிரைனுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து நிறைய இருக்கு சோ கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பா எடுத்துக்கோங்க நீங்க இது வந்து க்ளீன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மீன் இது வந்து வஞ்சிரத்துக்கு ஈக்குவலான மீன் சந்தலுக்கு அதுல வந்து சத்து இருக்கும் சின்ன குழந்தைங்க கூட வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க கண்டிப்பா செஞ்சீங்கனா திருப்பி திருப்பி நீங்க இத வாங்கி செய்வீங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேஸ்ட் ஒன்னு ரெடி பண்ணனும் ஒரு ஆனியன் எடுத்துக்கிறதுக்கு ஒரு தக்காளி பூண்டு கொஞ்சம் இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிரலாம் இப்போ பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அடுத்து இப்போ மீனை வந்து mix பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க இப்போ இந்த குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கேன் மஞ்சத்தூள் கொஞ்சமா எடுத்துக்கேன் ஏனா ஆல்ரெடி மீன்ல வந்து மஞ்சத்தூள் போட்டு தான் வச்சிருக்கோம் நம்ம தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோம் சரி இதையும் ஒன்னா mix பண்ணிரலாம் இப்போ எல்லாம் mix பண்ணியாச்சு உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் mix பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் வந்து போட்டு நம்ம mix பண்ண போறோம் இப்போ தண்ணி ஆட் பண்ண போறோம் நம்ம இந்த பேஸ்டே வந்து போதும் உங்களுக்கு சரி இந்த மாதிரி பண்ணீங்கனா இது வந்து நல்ல फ्लेवर நல்லா இருக்கும் சோ டேஸ்டும் நல்லா சூப்பரா இருக்கும் போட்டுட்டு நான் உங்களுக்கு mix பண்றேன் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் சோ நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணல அரைக்கும் போது நம்ம தண்ணி ஆட் பண்ணல சோ இந்த மாதிரி பேஸ்ட் வந்தவனே நம்ம வந்து ஒவ்வொரு மீனை எடுத்து நம்ம இந்த மாதிரி பரட்டி பரட்டி நல்லா வைக்கலாம் இது வந்து இந்த மாதிரி ஃபிஷ்க்கு தான் இது கரெக்டா இருக்கும் ஏன்னா நீங்க வந்து இந்த சங்கரா மீன் அந்த மாதிரி எல்லாம் எடுத்தீங்கனா உங்க தோல் உரிஞ்சி வந்துரும் சோ இந்த மாதிரி இருக்கும் போது பண்றது பெரிய மீனுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து நல்லா சூப்பரா இருக்கும் சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தடவி தடவி தனியா வெச்சிரலாம் வெச்சிட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும் ஊறின பிறகு நம்ம வறுக்கலாம் எல்லாம் mix பண்ணி வெச்சாச்சு 1/2 hour கழிச்சு நம்ம வறுக்கலாம் இப்போ 1/2 hour ஆயிடுச்சு சோ நம்ம இப்போ வறுக்கலாம் இப்போ தவா வச்சிருக்கேன் தவா சூடானவுனே நம்ம ஆயில் ஊத்தலாம் அதல இது நான்ஸ்டிக் தவான்றதுனால லைட்டா ஆயில் ஊத்துனா போதும் அதோ fish fry பண்றதுக்காக ஊத்துறோம் அப்படிங்கிறதுக்காக சோ லைட்டா கொஞ்சம் ஊத்தி இருக்கேன் மோர் fish ஆட் பண்ணிரலாம் मसाला रेडी फ्लेवरा इतमारी मसाला वो इतना स्लेस कट पड़े मीन ना नीटा पट्टीन अब वो मेल स्किन उन्दर सो अंदमि ट्रे पड़ा अब वो वह मिगू मंजल तूल उ मट पड़ा इतना वंगय तक पेस्ट अरे इतना स्लेस कट पड़ मीन मट प्रिपेर पड़को इन तिरपी पटर मसाल ना वेगण अं वंगय नम्बर पचय अरेटर अंत कलर वो திருப்பி போட்ட பிறகு நான் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ நான் திருப்பி போட்டுறலாம் பாருங்க திருப்பி போட்ட பிறகு எவ்வளவு சூப்பரா இருக்கு சோ பின்னாடி இன்னும் கொஞ்சம் மசாலா வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கலர்ல மாறணும் ஃபுல்லாவே ஏனா அந்த மசாலா போட்டதனால உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா நல்ல फ्लेवर नल्ला இருக்கும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வறுக்கும்போது நல்ல வாசனை வரும் சோ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துறலாம் எடுத்துட்டு மத்த பீஸ்லாம் நம்ம போடலாம் மத்த பீஸ் போட்டாச்சு போட்டுட்டு நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டுறலாம் இது வந்து எத்தனை உடனே நீங்க திருப்பி போட கூடாது அந்த எண்ணெய் வந்து கொதிக்குது பாத்தீங்களா சைடுல எல்லாம் சோ அது வந்து கொஞ்சம் அடங்கின பிறகு தான் நமக்கு அடியில் வந்திருக்கும் லைட்டா சோ அப்ப திருப்பி போட்டாதான் வந்து மீன் வந்து உடையாம வரும் நீங்க உடனே திருப்பி போட்டீங்கன்னா மீன் உடஞ்சிரும் சரியா வேகவும் வேகாது சோ மீன் வறுக்கும் போது மட்டும் கொஞ்சம் பொறுமையா வறுத்தாதான் நல்லா வரும் இப்போ பாருங்க சைடுல இருக்க எண்ணெய் கொதிச்சிட்டு இருந்ததெல்லாம் அடங்கிடுச்சு சோ இந்த டைம்ல வந்து நம்ம திருப்பி போட்டுறலாம் சோ திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் ஊத்திடலாம்
திருப்பி போட்டாச்சு. சரி ஒரு 2 மினிட் வெந்த பிறகு நாம ஆஃப் பண்ணிரலாம். சூப்பரான கிறிஸ்பியான வவ்வால் மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா மறுபடியும் இதை செய்ய உங்களுக்கு விருப்பப்படுவீங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.